வணக்கம் மாணவர்களே இந்த வீடியோவில் பதினொன்றாம் வகுப்பு வணிக கணிதம் மற்றும் புள்ளியியல் பயிற்சி நான்கில் இரண்டில் பதினொன்றாவது கணக்கு பார்க்க போகிறோம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் சைன் ஆஃப் பி மைனஸ் சி பை காஸ் பி இன்ட்டு காசி ப்ளஸ் சைன் ஆஃப் சி மைனஸ் ஏ பை காசி சி இன்ட்டு காசு ஏ ப்ளஸ் சைன் ஆஃப் ஏ மைனஸ் பி பை காசு ஏ காஸ் பி ஈக்குவல் டு ஜீரோன்னு நம்ம நிரூபிக்கணும் இந்த இடது பக்கத்தை சுருக்கி இவருடைய ஆன்சர் ஜீரோ வருதுன்னு நம்ம நிரூபிக்கணும் நிரூபிக்கலாமா பாருங்கள் கொடுத்து இந்த இடத்துல அப்படியே எழுதியாச்சு இறது பக்கத்தை நம்ம பயன்படுத்த போகிற ஃபார்ம்ல அங்கே இருக்குது பாருங்க சைன் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா இவல் டு சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா மைனஸ் காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டா முதல்ல இந்த இடத்துல பாருங்கள் ஆல்ஃபாவுக்கு பதிலாக பி பீட்டாவுக்கு பதிலாக சி அப்படி எழுதலாமா பாருங்கள் சைன் கீழே ஆரம்பிக்கிறேன் சைன் சைன் பி காஸ் சி மைனஸ் காஸ் பி sin c sin c பை இந்த பகுதியில் இருக்கு எந்த மாற்றமும் இல்லை அப்படியே வந்துடும் என்ன இருக்கு cos b into cos c இப்போ பிளஸ் போட்டாச்சு இப்போ இங்க வாங்க sin ஆஃப் சி மைனஸ் ஏ ஆல்ஃபாவுக்கு பதிலாக சி பீட்டாவுக்கு பதிலா a அப்போ என்ன வரும் பாருங்க sin c cos a ஃபார்முலா இருக்கிற மைனஸ் அதுக்கு அடுத்தது காஸ் சி சைன் ஏ சைன் ஏ பை பகுதியில் எந்த மாற்றமும் இல்லை என்ன இருக்குது காசி சி இன் டு காஸ் ஏ அடுத்து பாருங்கள் இந்த இது இதுக்கு என்ன இருக்குது ஏ மைனஸ் பி ஏக்கு பல ஆல்பா பிக்கு பல பீட்டா அப்போ இந்த இடத்துல எழுதுற பாருங்க பிளஸ் பிளஸ் சைன் ஏ காஸ் பி மைனஸ் காஸ் ஏ சைன் பி பை பகுதியில் இருக்குது அப்படியே வந்துடும் என்ன இருக்குது பகுதியில் காஸ் ஏ இன்டு காஸ் பி அப்படியே வந்துடும் இப்போ பாருங்க இப்போ பாருங்க இந்த இது வந்து பின்னம் தானே தொகுதியில் ரெண்டு உறுப்பு பகுதியில் ஒன்று இருக்கு அது பிரித்து பிரித்து எழுதலாம் முதல் உறுப்பு பை பகுதி ஈக்குவல் டு பாருங்க இங்கே ஈக்குவல் டு இங்கே ஈக்குவல் டு முதல் உறுப்பு என்ன இருக்கு சைன் பி இன்டு காசி பை இங்கே பகுதியில் என்ன இருக்கு Cos Cos B cos C Minus இந்த மைனஸ் ரெண்டாவது உறுப்பு பை பகுதி Cos B இன் sin சைன் சி Cos B இன் Cos காசி சரியா பிளஸ் இப்பங்க வாங்க முதல் உறுப்பு பை பகுதி இந்த இதுக்கு வந்துட்டு நம்ம சைன் சி இன் cos காஸ் ஏ பை பகுதியில் என்ன இருக்கு Cos காசி சரியா இப்போ பாருங்க இத எழுத போகிறோம் மைனஸ் இங்கே ஆரம்பிக்கிறேன் அங்கே இல்லை இங்கே ஆரம்பிக்கிறேன் பாருங்க மைனஸ் காஸ் சி சைன் ஏ பை என்ன இருக்குது காஸ் சி காஸ் ஏ முடிஞ்சுது இது வரைக்கும் முடிச்சுனா இப்போ பாருங்கள் இதில் இந்த பிளஸ்ஸை போட்டுக்கலாமா பிளஸ் முதல் உறுப்பு பை பகுதி என்ன இருக்குது சைன் ஏ காஸ் பி sin a cos b பை இங்க என்ன இருக்கு cos a cos b லாஸ்ட் இதை எழுதிக்கலாமா மைனஸ் போட்டுக்கிட்டு cos a sin b cos a sin b பை இங்க என்ன இருக்கு cos a cos b சரியா இப்போ பாருங்க கேன்சல் பண்ணி நம்ம அப்படியே ஒவன்னை எடுத்து எழுதலாம் பாருங்க இந்த காசியும் இந்த காசியும் கேன்சல் மிச்சம் என்ன இருக்குது சைன் பை காஸ் சைன் பி பை காஸ் பி சைன் பை காஸ்னால் அது வந்து என்னது டேனா அப்போ இந்த நம்ம என்ன எழுதலாம் டேன் பின்னு எழுதலாம் அதுக்கடுத்து எடுத்து பாருங்க இந்த மைனஸை போட்டுக்கலாம் எது கேன்சல் ஆகும் காஸ் பியும் காஸ் பியும் கேன்சல் சைன் பை காஸ் சைன் சி பை காசி சைன் பை காசுனா டேன் அப்போங்க நம்ம என்ன எழுதலாம் டேன் சின்னு எழுதலாம் அதுக்கு ப்ளஸ் போட்டுக்கலாமா ப்ளஸ் எது கேன்சல் ஆகும் பாருங்க காசியே காசியே கேன்சல் sin c by cos c sin by cos na tan அப்ப இந்த இடத்துல என்ன எழுதிக்கலாம் நம்ம tan c இப்போ இங்க வாங்க இந்த மைனஸ் போட்டுக்கலாம் எது கேன்சல் ஆகும் cos c cos c கேன்சல் sin a by cos a sin by cos na tan அப்ப இந்த இடத்துல tan a இங்க வாங்க எது கேன்சல் cos b cos b கேன்சலா sin a by cos a na tan a என்ன tan a tan a இப்போ இங்க வாங்க எது கேன்சல் எது கேன்சல் ஆகும் பாருங்க காசு ஏ காசியே கேன்சல் சைன் பி பை காஸ் பி சைன் பை காசுனா டேன் இங்கே மைனஸ் இருக்கா அப்போ மைனஸ் டேன் பி இப்போ பாருங்கள் நமக்கு எல்லாமே கேன்சல் ஆகும் பாருங்க மைனஸ் டேன் பி மைனஸ் டேன் பி ப்ளஸ் டேன் பி கேன்சல் மைனஸ் டேன் சி ப்ளஸ் சி கேன்சல் அதுக்கு அடுத்தது ப்ளஸ் ஏ மைனஸ் டேன் ஏ கேன்சல் எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சா அப்போ ஆன்சர் என்ன ஜீரோ இதானே அவங்க நிரூபிக்க சொன்ன ஆன்சர் என்பது நிரூபிக்கப்பட்டது எழுதிக்கலாமா நிரூபிக்கப்பட்டது சரியா அவ்வளோதான் இந்த கணக்கு முடிந்தது நன்றி